அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாமியார் வீட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் சகுந்தலா கண்ணன். இன்னைக்கு டயபிட்டிஸ்க்கான ஒரு ஹோம் ரெமிடிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம எவ்வளோ ஹோம் ரெமிடிஸை யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், ஆனால் இந்த பவுடரை அதிகமாக யாருமே யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. அதை எப்படி செய்யலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உலகம் முழுவதும் பல கோடி பேர் வந்து சர்க்கரை வியாதியால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சர்க்கரை வியாதி இப்பொழுது அனைவருக்கும் ஒரு பொதுவான நோய் போல ஆகிவிட்டது. 10ல் 2 அல்லது 3 பேருக்கு வந்து இப்போது சர்க்கரை வியாதி வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. நம் வாழ்க்கை முறை, சாப்பிட உணவுகள் போன்ற பழக்கங்கள் மூலமாகவே சர்க்கரை நோய் வந்து பலரையும் தொற்றி கொண்டு ஆட்டிப்படைக்கின்றது. இது இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற அனைத்து நாடுகளிலுமே சர்க்கரை வியாதி வந்து பல பேருக்கு இருக்குது. சர்க்கரை வியாதி அதிகமான சர்க்கரை எடுத்துக்கிறனால சர்க்கரை வியாதி வருவதில்லை. அப்போது என்னதான் காரணம்? நீரிழிவு நோய் வருவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. இன்சுலின் எனும் ஹார்மோன் நம் உடலில் சீராக சுரக்காதது அல்லது குறைவாக சுரப்பது அல்லது சுரந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யாதது நீரிழிவு நோய் வருவதற்கு அடிப்படை காரணமாக இருக்குது. இது ஒரு நோய் அல்ல, ஒரு குறைபாடு தான். தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கக்கூடிய ஒரே நோயின்னு சொன்னால் அது சர்க்கரை நோய் தான். ரத்தத்தில் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் சர்க்கரை வந்து இரத்த குழாய்களை வந்து சேதப்படுத்திக்கிறது. அதனால் ஸ்ட்ரோக் எனக்கூடிய பக்கவாதம் முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளையுமே சர்க்கரை வந்து ஒரு கை பார்த்துவிடுன்னு சொல்லுவாங்க. கண்ணில் வந்து விழித்திரை வந்து பாதிக்கும். இதே இரத்த குழாய்களை வந்து பாதித்து மாரடைப்புக்கு வந்து வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக இரத்த குழாய்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்தி சிறுநீரகத்தை வந்து செயலிழக்க செய்யும். இது எல்லாமே நம்ம உடம்புல சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கிறனால இந்த பிரச்சனை எல்லாமே ஏற்படும். நமது ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு இயல்பாக இருக்கிறத விட அதிகமாக இருக்கிறதுனால தான் சர்க்கரை நோய் ஏற்படுது. பல்வேறு காரணங்களால் ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு அதிகமாகிறது. உடல் வந்து சீராக இயங்குவதற்கு சர்க்கரை சத்து அவசியம்தான். நாம் உண்ணும் உணவில் உள்ள சர்க்கரையை ஆற்றலாக மாற்ற இன்சுலின் என்ற ஹார்மோன் தேவை. இந்த ஹார்மோனை கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் சுரக்கின்றன. இன்சுலின் சுரப்பு இயல்பாக இருக்கும் வரை உணவில் உள்ள சர்க்கரை சத்தை ஆற்றலாக மாற்றுவதில் பிரச்சனை இருக்காது. இன்சுலின் சுரப்பு குறைவாக இருந்தாலோ அல்லது இன்சுலின் சுரப்பில் பாதிப்பு ஏற்பட்டாலோ சர்க்கரை சத்தை ஆற்றலாக மாற்றுவதில் பிரச்சனை ஏற்படும். விளைவு வந்து என்ன ஏற்படும்? ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு அதிகமாகும். அதனால் நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படும். துரதிருஷ்டம் எனவெனில் மற்ற நோய்களைப் போல இந்த சர்க்கரை நோய் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது அதனால் நம்ம டாக்டர்கிட்ட போவோம். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? நம்ம ரத்த பரிசோதனை செய்ய சொல்லுவாங்க. அதன் மூலம்தான் நமக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கிறதே நமக்கு தெரிய வரும். அப்படி நமக்கு செக் பண்ணும் போது ரத்தத்தில் வந்து 60 முதல் 110 மில்லிகிராம் ஆக இருக்கணும். சாப்பிட்ட பின்னாடி 80 முதல் 140 இருக்க வேணும். இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரை நோயின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட பின்னாடி ரத்தத்தின் அளவு 180 மில்லிகிராம் வரை இருந்துச்சுன்னா சர்க்கரை நோய் வந்து நம்மளை நெருங்கிட்டுருக்குன்னு அர்த்தம். மருந்துகளோடு உணவிலும் கவனம் செலுத்தினாலும் கூட சர்க்கரையின் அளவு குறைவதே இல்லைன்னு பல பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த பொடி வந்து நல்ல பலனை கொடுக்கும். நாளாக நாளாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு வந்து குறையும். எப்போவுமே உங்களுக்கு தெரியும், சர்க்கரை நோயை முழுமையாக குணப்படுத்த முடியாது, ஆனால் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். கண்டிப்பாக அந்த பலனை இந்த பொடி வந்து கொடுக்கும். இந்த பொடி வந்து எப்படி செய்யணும்னா, இந்த பொடியை எப்படி செய்யணும்னு நான் ஒரு வீடியோவை போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் இந்த பொடி வந்து எப்படி செஞ்சோம் நமக்கு தெரியும். இந்த பொடியோட பேர் வந்து மாங்கொட்டை பொடி. அதாவது நம்ம மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு தூக்கி போடுவோம் பார்த்திங்களா, மாங்கொட்டை, அந்த மாங்கொட்டையிலேருந்து தான் இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாங்கொட்டை பருப்புடைய பொடி வந்து அந்த அளவுக்கு மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி போடுவோம் பார்த்திங்களா, அதை நீங்கள் இனிமேல் தூக்கி போடாதீங்க. அந்த கொட்டை எல்லாமே நீங்கள் வெயிலில் காய வச்சு அந்த அதுக்குள்ளே இருக்கிற பருப்பை நீங்கள் உடச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து மாங்கொட்டை பருப்புடைய பொடி. இது வந்து அந்த அளவுக்கு மருத்துவ குணம் கொண்டது, சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. இந்த சர்க்கரை நோயாளிகள் எப்படி வந்து இந்த மாம்பருப்பு பொடியை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பாருங்கள். டெய்லியும் நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் வந்து மாம்பருப்பு பொடி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. நான் வந்து வீடியோவுக்காக 1 ஸ்பூன் எடுத்து காட்டியிருப்பேன், ஆனால் 1/2 ஸ்பூன் தேனை தான் நான் வந்து அந்த மாம்பருப்பு பொடியோடு சேர்த்துருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அப்படி டெய்லி சாப்பிட முடியலனா வாரத்துக்கு 4 நாளாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு வந்து, ரத்தத்தில் கலந்துருக்கிற சர்க்கரையின் அளவு வந்து குறையும். ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருங்க. அதனோட நம்ம எப்படியுமே நம்ம
ஹோம் ரெமடிஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்போம். அப்படி நீங்கள் இந்த மாம்பருப்பு பொடியை நீங்கள் பயன்படுத்துங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சர்க்கரை நோய்க்கான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. தேன் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா தேன்லேயும் வந்து சுகர் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கலந்து சாப்பிடுங்க. அப்படி உங்களோட மாம்பருப்பு பொடியை வந்து சாப்பிட முடியலனா நீங்கள் துவையலில் கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாம்பருப்பு பொடியை பாலில் கலந்து ஒரு காஃபி மாதிரி குடிக்கலாம், இல்லைனா நீங்கள் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். உங்களுக்கு எந்த முறையில் உங்களோட அந்த மாம்பருப்பு பொடியை சேர்த்திக்க முடியுமோ அந்த டைப்பில் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ மாங்கொட்டியை நம்ம உடச்சமா பச்சையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் துவையல் பண்ணி சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கசப்பும் துவர்ப்பும் இருக்கும். மாம்பருப்பில் இருக்கக்கூடிய அந்த எத்தனால் வந்து நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சர்க்கரை பாதித்துள்ள நீரிழிவு நோயாளிகளுக்கு மாங்கொட்டை பருப்பு வந்து அருமருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பொடியை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.